வணக்கம் என் அன்பு நீதம்மக்களே. ஹாய் வீவர், சுங்கர் பார்வை எங்கள் தேவை. சன்ரைஸ் உங்கள் சொத்து. வணக்கம் என் அன்பு நீதம்மக்களே. சில டைரக்டரை வந்து உண்மை சம்பவம் அப்படி எடுப்பாங்க, சில டைரக்டரை வந்து சில படங்கள்லேருந்து சில விஷயங்கள்லேருந்து எடுப்பாங்க. எடுத்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம அப்படி ஒரு காமெடியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்னை டு பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு பழைய படம். நம்ம நாகேசும் காக்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நடித்தது. இப்போ அந்த இதத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் படத்தில் இந்த படத்தில் உள்ள எல்லா காமெடிகளும் ஒரு தமிழ் படத்தில் வந்திருக்கு. அது என்ன படம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தில் சில காமெடி சீன்களை பார்த்துட்டு அது எந்த படத்தில் காப்பின்னு பார்க்கலாம். ஒரு படத்தில் வருது, அது என்ன படம் உங்களுக்கு தெரியும். அதான் 12B. இந்த பார்க்குறிய வண்டி தள்ளு 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 ஒருத்தன் தள்ளாமல் தான் பின்னாடி பார்த்துட்டுருப்பேன். வடிவேல் அவர்கள் முறைப்பாருங்க, பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு இதுக்கும் தெரியாமல் எடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் உள்ள பல சீன்கள் இந்த படத்தில் வந்திருக்கு. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கவே பாருங்க. பாண்டிச்சேரி படத்தில் என்ன ஒரு அதே சீன் தானே, நாயஸ் அவர்களை வந்து ஒரு மரத்தில் வந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க, எல்லாம் வந்து காப்பாற்றுவாங்க பஸ்ஸில் உள்ளவங்களாம். அதே இது வந்து 12B படத்தில் ஒரு காமெடி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பிய. ஆமாம், அந்த படத்தில் இருந்து எல்லா இதையுமே இதில் எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் காமெடி. டூலி படத்தில் உள்ள காமெடி இதில் நம்ம வடிவில் ஒரு அல்வா அவசா காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி விட்டு வெடிச்சு அப்படியே மல்லாக்க கிடப்பார். அதில் வந்து கம்மா கயிற்றுல கட்டி போட்டிருக்காங்க, வித்தியாசமாக இருக்காங்க, அவ்வளோதான். அந்த காவியை படி உதவி சேர்ந்து சென்னை டு பாண்டிச்சேரியில் ஒரு பாம்பு ஒன்று இதுக்குள்ளே வந்துடும் பஸ்ஸுக்குள்ளே, என்ன அலப்பரம் நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். 12B படத்துலையும் பார்த்துருப்பே, இருந்தாலும் இந்த படத்தில் உள்ள காமெடியை பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பாருங்கள். இந்த கம்பெனி பார்த்துருப்பிய, மறக்க முடியாத வாழ்க்கையில் பூண்டாமணி அவர்கள் டிக்கெட் அடிக்காமல் டிக்கெட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் பாம்பை தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவார். வடிவேல் அவர்களோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும், பிச்சு எடுக்கும், அவர்லாம் புண்ணாக இருக்கும். இப்போ கூட நம்ம டிவியில் பார்த்துட்டு இருப்போம். இப்போ கூட இந்த படத்தை ரீமேக் பண்ணலாம். சென்னை டு பாண்டிச்சேரியை நம்ம வடிவேல் அவர்கள் கண்டக்டராகவும் நம்ம கஞ்சா கருப்பாக டிரைவராகவும் போடலாம். ஒரே காமெடியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, உள்ள காமெடிகள் எல்லாம் எடுத்துட்டாங்க, எடுத்து எடுத்து இந்த மாதிரி இப்போ இந்த படத்தில் இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அதான் இல்லை அப்படின்னா இந்த படத்தை கூட ரீமேக் பண்ணால் கூட நல்லாவே ஓடும், அருமையாக ஓடும். பார்த்துருக்கேன் இந்த வீடியோ. இதே மாதிரி தான் நிறைய இது பண்ணுறாங்க. வாங்க வீடியோ. இது மாத்திரம் இல்லாமல் இந்த மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி படத்தில் உள்ள காமெடியில் ஒரு சில சீரியல் சில படங்களும் எடுத்திருக்காங்க. அது நிறையா போட முடியாது வரும், இடம் பத்தாது. அது மாதிரி கட்டிங் சென்சார் கட்டும் வரும், ஏன்னாக்கா பண்ண முடியாது. நம்ம உங்களுக்கே தெரியும், அதிகமாக வீடியோ கட் பண்ணோம் அப்படின்னாக்கா யூடியூப்பில் வந்து பைசா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் இந்த இதை வந்து ஒரு தென்னாலிராமன் அப்படின்ட்டு நம்ம மணிவன் அவர்கள் நடித்து கூட செந்தில் பாஸ்கரன் இதெல்லாம் நடித்த ஒரு காமெடி இது வரும். இப்போ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காமெடியிலே இந்த படத்தில் உள்ள ஒரு 10 நிமிஷம் சீன் வரும், ஆனால் அவ்வளோலாம் கேட்க முடியாதனால இப்போ 8 செகண்ட் மட்டும் சேர்த்துருக்கேன். அந்த காமெடி நீங்களே பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா பல விஷயங்கள் நம்ம எப்பயும் பார்க்க மாட்டோம், ஒத்து பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறனால அதில் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது. சரி, இருந்தாலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தென்னாலிராமன் ஓல்டு சீரியல், இப்போ மறுபடியும் ஒளிபரப்புக்கிட்டுருக்காக இதில் போட்டுக்கிட்டுருக்காங்க யூடியூப்பில். ரொம்ப நல்லா காமெடியாக தான் இருக்குது. நம்ம செந்தில் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், வேறு இந்த பாஸ்கரன் இவர்கள்லாம் இருக்கா, ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்த காமெடி வந்து சென்னை டூ இதில் உள்ளது. ஆனால் காமெடி வந்து பெருசாக ஓடும். நான் சின்னதாக தான் கட் பண்ண முடிஞ்சிருக்கு. பாருங்கள் வெளியே உள்ள அவனை இன்னும் காண கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். அவன் இப்போ எங்கே இருக்கான்? இதோ இங்கே இருக்கான் பக்காளி, என்னை காப்பாற்று பக்காளி. ஒரு காப்பி அடிக்கணும், காமெடியும் இல்லை, சீன் இல்லை, மியூசிக்கு எதை வேணுமாலும் காப்பி அடிக்கலாம். அப்போ இதில் மியூசிக் காப்பி அடிச்சிருக்காங்க. இது கலோ படத்தில் உள்ளது. நம்ம பிரசாந்த் அவரோட இது பயங்கரமாக இருக்கும் படம், நல்ல ஹிட்டான படம். நம்ம நான் முத்துக்குமார் அவ்வளோ தான் இது கவிதை எழுதியிருப்பார். பாட்டு நல்லா இருக்குது, தேவா மியூசிக்கு. இப்போ இது ஒரு படத்தில் இருக்குது, அது இருக்குது, ஒரு இதில் இருக்குது, ஒரு சீரியல் எடுத்திருக்காங்க. இல்லை இது சீரியல்ந்து எடுத்தாங்க, இதிலேருந்து எடுத்தான்னு தெரியலை. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள்.
தென்னாலையும் ஓல்டு சீரியல் நான் இப்போ தான் சொல்லியிருப்பேன் இது. ஆமாம், இப்போ மறுபடியும் ஒளிபரப்பிட்டுருக்கேன், நல்ல காமெடி உள்ளது. இது வந்து ஹலோ பாட்டில் உள்ள அதே மியூசிக்கே வரும். இது இந்த படத்தில் இருந்து அதை காப்பி அடிச்சா, அதில் இருந்து இதில் காப்பி அடிச்சா, அந்த எப்பயுமே வந்து உழைப்பு இருந்தாலும் திறமை இருக்கணும், இந்த மாதிரி வந்து சமாளிக்கிற திறமை இருக்கணும். இதுலேருந்து எடுக்கிறதுக்கு இப்போ டைரக்ட்லாம் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்களையும் இருக்கும், உங்களுக்குள்ளேயும் இருக்கும், கண்டிப்பாக இருந்தால் அதை நல்லா பயன்படுத்துங்க, பயன்படுத்துகிட்டு எந்த தப்பும் கிடையாது. ஆமாம், நன்றி, வணக்கம்.